Hi friends, Assalamualaikum. Welcome to Food Channel by Rini. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான பனானா பை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரெட் வச்சு ரொம்ப சிம்பிளாக இதை செஞ்சிடலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணி அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பனானாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை இதில் ஆட் பண்ணி இதை வந்து இந்த நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணணும். பனானா வந்து சுகரோடு தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இனிப்பு ஆட் பண்ணோன்னா பனானாவுக்கு அந்த லைட்டான அந்த புளிப்பு அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ இதை பையில் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த சுகர் வந்து லைட்டாக கேமலைஸ் ஆகி அந்த பனானாவில் கோட் ஆகிற அளவுக்கு இதை லைட்டாக வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்கு தான் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது பிரெட்டை வந்து இந்த மாதிரி 4 ஓரத்தையும் நல்ல அந்த கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதுலேருந்து ஒரு ஸ்லைஸ் எடுத்து இதை வந்து நல்லா தின் ஸ்லைஸாக ரோல் பண்ணிக்கணும். நல்லா தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா மெலிசாக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக ரோல் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து சாக்லேட்டை வந்து துருவி வச்சுருக்கேன். அந்த துருவின சாக்லேட் சாதா டைரி மில்க் சாக்லேட் இந்த எடுத்து நம்ம அதை வந்து துருவினதை இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்கள்ட்ட சாக்லேட் இல்லைன்னா நியூட்டலா கூட வச்சுக்கலாம். வேறு நம்ம ஜாம் ஏதாவது ஃப்ரூட் ஜாம் இருந்தால் அது கூட வச்சுக்கலாம். இப்போ சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பனானா அதையும் வச்சு ஓரத்தில் லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா டைட்டாக ரோல் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா ரோலையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லா ரோலும் ரெடியாகிருக்கு. அடுத்தது இப்போ ஒரு பவுலை எடுத்துகிட்டு அதில் ஒரு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெனிலா எசன்ஸு வாசனைக்காக ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கெலாம் வந்து செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி மெத்தட் தான் இது. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த எக் மிக்சரில் பிரெட்டை வந்து நினச்சி இதில் வந்து ஒன்று ஒன்றா நம்ம இதில் போடுவோம். கோல்டன் ப்ரௌனாக செவந்து வர அளவுக்கு இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா செவந்து கிறிஸ்பாக வர அளவுக்கு இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான்.
அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ப்ரெட்டில் வந்து ஒரு பனானா பை வந்து செஞ்சிட்டோம். இது நல்லா ஹீட்டாக இருக்கும் போதே இதில் கொஞ்சமாக சுகர் வந்து லைட்டாக அதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நல்லா கிறிஸ்பியாக உள்ளார சாக்லேட்டு பனானா ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபீஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.